இன்றைய சிறப்பு செய்திகள். கலக்கப்போகும் காவல்துறை, செயற்கை நுண்ணறிவுடன் புதிய வாகனங்கள். சவுதி ஜெனரல் அத்தாரிட்டிஸ் ஃபார் மிலிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் நடத்தும் உலக பாதுகாப்பு கண்காட்சி ரியாத் நகரில் பிப்ரவரி 4 முதல் துவங்கி 8 வரை நடக்க உள்ளது. இந்த கண்காட்சியில் சட்டமீறல்களை கண்காணிக்கும் புதிய அமைப்பிலான வாகனத்தை உள்துறை அமைச்சகம் காட்சிப்படுத்தியது. செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வசதியை பயன்படுத்தி இந்த வாகனம் செயல்படும். இது சவுதி அரேபியாவின் முதல் லூசிட் மின்சார வாகனம் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். உயர்தர வசதிகள் கொண்ட இந்த போலீஸ் வாகனம் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் பவிலியன் வளாகத்தில் மக்களின் பார்வையை கவர்ந்து வருகிறது. மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பிற்காக சவுதி பாதுகாப்பு படை இவ்வகை வாகனங்களை ரோந்து பணிகளுக்காக விரைவில் பயன்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மற்றும் ட்ரோன் வசதிகள் கொண்ட இந்த வாகனத்தில் 6 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் மிக எளிதில் போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் தனிநபர் குற்றங்களை கண்டறிய உதவும். இதில் பொருத்தப்பட்டிருக்கும் ட்ரோன் கேமராக்கள் உதவியால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் பட்சத்தில் காவல்துறை வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே ட்ரோன் கேமராக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று புகைப்படங்கள் எடுத்து மீண்டும் அதே இடத்திற்கு வந்து சேரும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களின் கிரீன் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இவ்வகை வாகனம் கார்பன் மாசு தடுப்பதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பான முயற்சியாகும் என ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் செய்தியாளர் மன்சூர் அல் சுக்ரா அறிவித்துள்ளார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிறப்பம்சங்களை பயன்படுத்தி லைட் பார் மற்றும் கேமராக்கள் மூலம் வாகனங்களின் லைசன்ஸ் பிளேட், இஸ்திமாரா விதிமீறல்கள், வேகமாக வண்டி ஓட்டுவது, தவறாக பார்க்கிங் செய்வது மற்றும் காலாவதியான பதிவுகள் அனைத்தையும் கண்டறிவது இலகுவாக்கப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் சிறப்பம்சமாக எல்லை பாதுகாப்பு படைக்கு தேவையான டேட்டா சேகரிப்பதோடு அதை கமாண்ட் மற்றும் கண்ட்ரோல் சென்டர்களுக்கு பரிமாற்றம் செய்யவும் புவியியல் ஆராய்ச்சிகளுக்கு உதவும்படியும் வடிவமைத்துள்ளனர். இந்த வகை வாகனங்கள் செப்டம்பர் 2023 ராபிக் கிங் அப்துல்லா எக்கனாமிக் சிட்டியில் அமைந்துள்ள லூசிட் மோட்டார்ஸ் தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டது. முதற்கட்டமாக 5000 வாகனங்களும் விரைவில் வருடத்திற்கு 150,000 வாகனங்கள் வரை உருவாக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மூலம் 60 விழுக்காடு பங்குகள் லூசிட் மோட்டர்களுக்காக கையெழுத்திட்டதாக அறிவித்துள்ளது சவுதி அரசாங்கம். இதன் மூலம் ஆற்றல் திறன் கொண்ட புதிய வகை தீர்வுகள் காணப்படும் என கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.